வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு, சுமார் 1500 வருஷம் பழமையான கோயில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது ராஜராஜ சோழன் கட்டின கோயில். மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் கிளிவு கத்துது, நம்மளோட சேனல் சார்பாக அதுவும் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குது. அந்த கிளி சார்பும் கேட்குறேன், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது ஒரு சமணர் கோயில், ஜெயின் டெம்பிள். ரொம்ப அமைதியான இடம் இது. இது வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஸோ அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத புத்தர். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். புத்தர் சின்ன கல்லில் செதுக்கியிருக்காங்க. இந்த புத்தர் சிலை சுண்ணாம்பு கற்களால் செய்யப்பட்டது. சுமார் 1500 வருஷம் பழமையான சிலை. மரம் இருப்பறம் போதி மரம் பின்னாடி. புத்தர் இது வந்து சமணர் கோயில். இது திருமலை போலூர் ஆரணி ரூட்டில் போலூர் இருக்குது, அந்த இடத்துல இருக்குது இந்த கோயில். இது இது வந்து ஆர்கியாலஜி சைட்டு. இது எல்லாமே ஆர்கியாலஜி சைட்டு, கல்வெட்டுங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்த கோயில். ஒரு சர்ப்பம் கழுவில் செதுக்கி வச்சுருக்காங்க. நம்ம போயிட்டு வந்த கோயில் கோபுரம் இது. நல்ல சைலண்டான பிளேஸு, நல்லா இருக்கு. காத்து பயங்கரமா அடிக்குது. என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். படிக்கட்டு ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு. நல்லா சில பாருங்க,
பறையில் அப்படியே செதுக்கி இருக்கிறது. இது பறையில் அப்படியே செதுக்கி இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ரீசெண்டாக போட்டிருக்காங்க மேலே சீலிங்கு. பாருங்க படிக்கட்டு எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. சாமி அபிஷேகம் பண்ண தண்ணி பாருங்கள் இப்படி வந்து கீழே விழுது. நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு குகை மாதிரி இருக்கு. என்ன இருக்குன்னு பார்ப்போம். மேலே படிக்கட்டு இருக்கு. வா நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து சமணர் படுக்கைங்க. இங்கெல்லாம் வந்து படுப்பாங்க சமணர் ஜெயின்ஸ். ஒரு இங்கே சின்னதாக இருக்குது என்ட்ரன்ஸு. குனிஞ்சு தான் போனோம். பெயிண்டிங்ஸ் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு. பாருங்கள் மேலேயும் நல்லா பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க சீலிங்ஸ்லேயும். உள்ளே பயங்கர ஸ்மெல்லு, நிற்க முடியல. வவ்வாலுங்க எச்சங்க. பாருங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சேர் இது, உட்கார்றது இது. சுற்றியும் பெயிண்டிங்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே புத்தர் சிலை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி பார்த்தா மரம் இருக்குது பேக்ரவுண்டில், தெரியுதுங்களா? போதி மரம் பாருங்க. எவ்வளோ பெரிய ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க சீலிங்கில். இது ஒரு டிசைன். எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு. சக்கரம் ஃபுல், எல்லா சீலிங் ஃபுல்லாகவே நல்ல பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ரிட்டாக இருக்கு. இங்கே தண்ணி, மழை தண்ணி அப்படியே சொட்டு சொட்டாக விழுது. இது அப்படியே இதில் எடுத்துகிட்டு போகிறாங்க அவுட்லெட்டு வெளியே. பாருங்க எக்ஸிட் அப்படியே அங்கே வந்து போகிறாங்க. பெயிண்டிங்ஸ் எல்லாம் நல்லா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நம்ம மூலஸ்தானத்து உள்ளே இருக்கோம். இந்த தெரிகிற புத்தர் சிலைக்கு தான் பூஜையும் அபிஷேகம்லாம் பண்ணுறது.
மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. கோயில் உள்ள வரும்போது என்ட்ரன்ஸில் செருப்பு கட்டிட்டு தான் வரணும். பாறையில் செதுக்கி இருக்காங்க ஸ்டெப்ஸு. இதெல்லாம் சமணர் படுக்கை. இது இதுக்கு மேலே பாண்டவர் கோயில் இருக்காங்க. ஸோ அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அது வந்து 2000 வருஷம் பழமையான கோயிலுங்க. அது வனவாசம் வந்தப்போ கட்டின கோயில் மேலே இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லை கோயிலில், அந்த கோயில் வந்து ராஜராஜ சோழன் அவங்களோட சிஸ்டர் குந்தவி தேவி கட்டின கோயில் அது. இது வந்து நம்ம அபிஷேகம் பார்த்தோம் இல்லையா, சாமி பூஜை பண்ணுறது. இது வந்து ராஜராஜ சோழன் கட்டின கோவில். இது சுமார் 1500 வருஷம் பழமையான கோயில் இது. இது எதுக்கு செதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அநேகமாக தண்ணி, மழை தண்ணி இதில் வந்து போனன்றனால செதுக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், கீழே வேஸ்ட் ஆகாமல். சில இதுக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி. ஆமாம், கரெக்டு. சரிங்க, இது எப்படியும் வருது, இதுலேயும் வருது, ரெண்டும் போயிட்டு தண்ணி இங்கே இதாகுது சேருது. ஸோ அந்த காலத்தில் குடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே தாங்க போனோம், பாண்டவர்கள் கட்டின கோயிலில். மேலே க்ளோஸ் ஆகியிருக்கான். காலையில் 9 மணிக்கு மட்டும்தான் ஓப்பன் தான். இது வந்து பேக் சைடில் ஏறணும் ஸ்டெப்ஸு. கல்வெட்டு இதெல்லாம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. கல் பாருங்க, எவ்வளோ பெரிய பெரிய கல் போட்டு கட்டியிருக்காங்க. இது வந்து குந்தவி ராஜராஜ சோழன் அக்கா கட்டின கோயில் இது. இது உள்ள புத்தர் காமிச்சு இல்லைங்களா ஃபஸ்ட்டு. அது வந்து சுண்ணாம்புனால் செய்யப்பட்ட சிலை இது. கிரில் தெரியுதுங்களா, அங்கே தான் பாண்டவர் கட்டின கோயில் இருக்குது.
ஸோ அது மேலே தான் போனோம். இப்போ போக முடியாது, க்ளோஸு. காலையில் 9 மணிக்கு மட்டும் தான் திறக்கிறாங்க, பூஜை பண்ணும்போது மட்டும். இது நம்மளோட என்ட்ரன்ஸு, இந்த கோயில் என்ட்ரன்ஸு. இங்கே கல்வெட்டு இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் மேலே ஏறணும். பாண்டவர் கட்டின கோயிலுக்கு சொன்ன இல்லைங்களா, 2000 வருஷம் பழமையான கோயில் அது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லொக்கேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் வந்து விசிட் பண்ண வேண்டிய இடம் இது. ஃபேமிலியோடு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இருக்கிற கல்வெட்டுங்களை பாருங்கள். உங்களுக்கு மனசு வராது இந்த கோயில் விட்டு போக. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை, டேக் கேர்.